குடியிருப்பு பகுதிகளில் அண்டை வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளால் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்படுவது வாடிக்கையான ஒன்றுதான். நாய் பூனை போன்றவற்றால் தொல்லைகள் ஏற்படுவதை நாம் அனைவருமே கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். ஆனால் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு முதிய தம்பதி பக்கத்து வீட்டில் இருக்கும் சேவலின் தொல்லை தாங்க முடியவில்லை என்று நீதிமன்றத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அட என்னப்பா சொல்றீங்க, சேவலால் என்ன பிரச்சனை வரப்போகிறது என நம் அனைவரும் நினைக்கலாம். அந்த சேவல் எந்நேரமும் ஓயாம கூவிக்கொண்டே இருப்பதுதான் பிரச்சனையாக இருக்கிறது என புலம்பி தள்ளி உள்ளனர் அந்த ஜெர்மன் தம்பதியினர். 67 வயதான ஃபெட்ரிச் என்பவர் அவரது மனைவி ஜூட்டாவுடன் ஜெர்மனியின் பேட் சல்சுஃப்ளேன் பகுதியில் வசித்து வருகிறார். அதே பகுதியில் வசிக்கும் மைக்கேல் என்பவர் வளர்க்கும் சேவலால் தான் இந்த தம்பதி மட்டுமல்லாமல் பக்கத்து வீட்டில் இருக்கும் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களாம். அப்படி என்ன செய்தது அந்த சேவல் என்று கேட்டால், அந்த சேவல் காலை 8 மணிக்கு முன்பு வரை கூவாமல் இருந்துவிட்டு நாள் முழுவதும் 100 முதல் 200 முறை கூவுவதையே வழக்கமாக கொண்டிருக்கிறதாம். இது தொடர்பாக சேவலை வளர்க்கும் மைக்கேலிடம் பலமுறை சொல்லியும் எந்த பயனும் இல்லை என கூறுகிறார்கள். இந்த சேவலால் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு குடும்பமே வீட்டை காலி செய்து விட்டார்களாம். இதனால் வழக்கு தொடர முடிவெடுத்து சேவல் கூவும் சத்தத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அதன்படி 80 முதல் 95 டெசிபல் வரை அந்த சேவல் கூவுகிறது. இது டிராபிக் நிறைந்த வாகனங்களின் சத்தத்திற்கு இணையாக இருக்கிறது என குறிப்பிட்டு அந்த தம்பதி நீதிமன்றத்தில் மனு கொடுத்திருக்கிறார்கள். சினிமா, அரசியல், ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.